அனைவருக்கும் வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம், அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு. ப்ளஸ் ஈவினிங் வந்து 5 PM டு 11:30 PM எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ நண்பர் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சேனல் நேம் M6 ட்ரெய்னிங் அகாடமி இன் தமிழ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு MT4 சார்ட், அதாவது ட்ரேடிங் வியூவில் ஒரு 3 இண்டிகேட்டர் நம்ம எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். எந்த அளவுக்கு என்ட்ரி எடுத்துக்கலாம், என்ன டார்கெட், இந்த வாரத்தோட வீக்கிலோட டார்கெட் நம்ம வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தோம் மார்னிங் வீடியோவில். இது சரி 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 to 1 lakh டார்கெட்டை பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 202 கீழே செல் சான்ஸு, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு 100% அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 41,800 மேலே, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 42,000 மேலே தான் நம்ம ஒரு பை சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரி, ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்துருவோம். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் நம்ம பார்க்கணும். 15 மினிட்ஸில் என்ன சார் கண்டிஷன் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, செல்லிங்கவே இருந்தாலுமே ஒரு 200 கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு செல் சான்ஸ். நம்ம ஆல்மோஸ்ட்டு சூப்பர் ட்ரெண்டு க்ரீன்லேருந்து ரெட்டாக மாறினதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு, 3 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு ஸ்டாப் லாஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் எக்ஸிட் ஆகிட்டோம். இருந்தாலுமே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா செல்லில் தான் இருக்குது. 517 நம்ம செல் சான்ஸ் கொடுத்தாலுமே அந்த டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 கிட்டத்தட்ட லோவில் வந்துருச்சு. இதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அதாவது ஒரு ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை முன் வைக்கிறோம். சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு மேலே சார் பை சான்ஸ், 216 மேலே எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ இருந்து ஃபுல்லாகவே பை ஆயிரும் சரிங்களா. மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, அது வரைக்கும் நம்ம செல்லில் தான் இருக்கணும். ஒருவேளை எனக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் வேணாம் சார்னா நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா. 187, 183 அது வரைக்கும் டார்கெட் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம், ஜஸ்ட் வாட்ச் சரிங்களா. ஆல்மோஸ்ட் எண்டில் இருக்குது நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இந்த வாரத்தோட டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 216 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 247-265 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அது நம்ம 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லியிருக்கோம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஒருவேளை செல் சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 197 கீழே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம், டார்கெட் 175. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கடைசி வரைக்குமே உங்களுக்கு ரேஞ்சு போனில் தான் இருந்தது. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பை சான்ஸ், அது 100% பை சான்ஸை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 42,000 மேலே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 100%ல் 200% 2000 டார்கெட் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 41,200 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 1000-1500 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டோட்டலாக எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பையும் வலியும் நடந்துக்கிட்டு இருக்குது, இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அப்போ இது பிரேக் அவுட் ஆகணும், 41,200 கீழே தான் பிரேக் அவுட்டு, 42,000 மேலே தான் பிரேக் அவுட், அதுக்கு இடையில நம்மளுக்கு ரேஞ்சு போன்ற ட்ரேடாக இருக்குது, அதிக ஒரு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 17,700 கீழே பிரேக் அவுட் ஆச்சு. 17,740 நம்ம வந்து நம்ம குரூப்பில் சொல்லியிருந்தோம். 17,700 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு செல் சான்ஸு. பை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 18,000 மேலே, அது குரூப்லேயே சொல்லியிருக்கோம். 18,000 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம பை பண்ணிக்கலாம். அப்போ நிஃப்டி ஓகே, பேங்க் நிஃப்டி ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூடாயில். இப்போ குரூடாயிலை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் இருக்குது சரிங்களா. ADX-ஓட ஸ்ட்ரென்த் அந்தளவுக்கு இல்லாதனால உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். இருந்தாலுமே டோட்டலாக ட்ரெண்டு வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது. நம்ம எப்போ சார் பை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்குது. செல்லுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். இடையில வந்து ரேஞ்ச் போனில் அப் அண்ட் டவுனில் இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ், அதாவது ஒரு பியூர் பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு சான்சஸ் கூட இருக்குது 6,120 மேலே. இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இங்கே செல்லிங் வால்யூம் இருக்குனாலும் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது சரிங்களா. கொஞ்சம் கவனமாக இருங்க. 6,040 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 150 டார்கெட் இருக்குது சரிங்களா. வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அப்போ குரூடாயில் பொறுத்தளவுக்கு செல்லு, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கும் செல்லு தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு ரேஞ்ச் போனில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரேஞ்ச் போனில் தான் இருக்குது. எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுது 100% இந்த வாரத்தில் 52-1 lakh ஏர்ன் பண்ணலாம். வாய்ப்புகளுக்காக காத்திருக்கலாம், ரிஸ்க் அதிகமாக எடுக்க வேணாம். நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 3-5,000 மட்டும் ரிஸ்க் எடுங்க, அதுக்கே மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணிடலாம் சரிங்களா. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், இது வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். நியூ நண்பர் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் உங்களுக்கு லைக் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. அப்படின்னா தான் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கும். நம்ம டெய்லியும் ட்ரேட் பண்ணுறது கிடையாது, விட்ட லாஸை நம்ம பிடிக்கணும்னு ட்ரேட் பண்ண கிடையாது. லாஸ் அப்படின்னா 3,000, ப்ராஃபிட் அப்படின்னா 30,000, இதுதான் கான்செப்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டரை வச்சு கரெக்டான ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறது. எல்லா நாளும் கிடைக்காது, வாரத்தில் 4-5 எண்ட்ரி தான். மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நன்றி.